நம்ம எம்டிஎம்ல நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். மற்ற எந்த ப்ராடக்ட் கிடைக்காத ஒரு அபரிதமான ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம எம்டிஎம் பாகுபலி கிடைச்சிருக்கு. கட் பண்ணுறது பார்த்தோம்னா தண்டை வந்து அரை இன்ச் சைஸில் அழகாக கட் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வாங்கிட முடியும். மிஷின் விலையே ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்றப்போ ஸ்பேர்ஸ் எப்படிங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, எம்டிஎம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம். மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் தர்மர், துரியோதனன், அஸ்வத்தாமன், அர்ஜுன் இவங்களுக்கெல்லாம் வில்வத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அப்போ வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு மரத்து மேல் இருக்கிற பறவையோட கண்ணை குறி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. முதல்ல வர்ற தர்மர், துரியோதனன், அஸ்வத்தாமன் இவங்கெல்லாம் குறி வைக்கிறாங்க. துரோணாச்சாரியார் கேட்குறாரு என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. இவங்க சொல்கிறாங்க மரம் தெரியுது, இலை தெரியுது, கிளை தெரியுது, பறவை தெரியுது, பறவையோட கண்ணும் நல்லா தெரியுது அப்படின்றாங்க. இவர் சொல்றாரு இதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க, இது தவறுன்னு சொல்லிட்டு அர்ஜுன்ட்ட கேக்குறாரு மரம் தெரியுதா இல்லை அப்படின்றாரு, கிளை தெரியுதா இல்லை அப்படின்றாரு, இலை தெரியுதா இல்லை அப்படின்றாரு, பறவையோட மூக்கு தெரியுதா இல்லைன்றாரு, பறவையோட கண்ணு தெரியுதா, எனக்கு கண்ணு மட்டும்தான் தெரியுது வேற எதுவும் தெரியல அப்படின்றாரு. அப்போ நீ தான் பெரிய ஆளாக வருவ, ஏன்னா உன் குறிக்கோள் என்னவோ அதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாதான் முன்னேற முடியும். தேவையில்லாத வேலைகளை பண்ணும்போது நம்ம முன்னேற்றம்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் அப்படின்றதான் நம்ம இதிலேருந்து கற்றுக்கணும். சரி ஓகே, இந்த கதை நல்லா இருக்குது, ஆனால் அந்த கதைக்கும் எம்டிஎம் பாகுபலி சாப்கட்டரை வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, இந்த எம்டிஎம் பாகுபலி சாப்கட்டரை நம்ம ஆர்என்டி ஸ்டார்ட் பண்ணும்போது தீவனத்தை விட்டுட்டு சாப்கட்டர்கிட்ட கேட்டோம் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டோம், அது தண்டு தெரியுது, இலை தெரியுது அப்படின்னு சொல்லிச்சு. இல்லை அது தப்பு, உன்னோட குறிக்கோள் தண்டு மட்டும்தான், அப்போ இலையை பார்க்காதுன்னு சொல்லி அதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து தண்டை மட்டும் கட் பண்ணுற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கோங்க. ஒரு சாப்கட்டரோட தேவை வந்து தண்டை வெட்டணும் அப்படின்றது தான். அதனால தான் நம்ம எம்டிஎம் பாகுபலி சாஃப் கட்டரு தண்டை அரை இன்ச்சு அளவில் கட் பண்ணோம், இலையை வந்து ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு அளவில் பெருசு பெருசாக தாங்க கட் பண்ணோம். நம்ம விவசாய குடும்பத்தில் பிறந்த எல்கேஜி படிக்கிற சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லுவாங்க ஆட்டுக்கிட்டையோ மாட்டுக்கண்ணோ ஆடோ மாடோ இலையை வேஸ்ட் பண்ணவே பண்ணாது, தண்டை தான் வேஸ்ட் பண்ணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க. இந்த சாஃப் கட்டர் முதல்ல எதுக்காக முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நம்ம தீவனம் கொடுக்கும்போது தண்டை வந்து சரியான அளவில் மென்று சாப்பிட முடியாமல் நிறைய வந்து வீணாகுது அப்படின்றதுக்காக தான் இந்த சாஃப் கட்டரை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதனால சாஃப் கட்டரோட பர்பஸ் என்னன்னா அதை வந்து தண்டு கட் பண்ணணும், இலையை வந்து கட் பண்ணக்கூடாது அப்படின்றதான் அதோட பர்பஸ். அதனால தான் நம்ம எம்டிஎம் பாகுபலி சரியான ஃபோக்கஸும் சரியான குறிக்கோளையும் பண்ணுறதுனால தான் 1.5 HP மோட்டர்லேயே வந்து மற்ற சாஃப் கட்டர் 5 HP பண்ணுற வேலையை இது வந்து பண்ணிடுது. அதனால தான் இது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருக்குதுங்க. நம்ம எம்டிஎம்ல நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டு தாங்க இருக்கும். ஆனால் இந்த எம்டிஎம் பாகுபலிக்கு கிடைச்சது வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸுங்க. மற்ற எந்த ப்ராடக்ட் கிடைக்காத ஒரு அபரிதமான ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம எம்டிஎம் பாகுபலி கிடைச்சிருக்கு. சாஃப் கட்டர்னாலே எம்டிஎம் பாகுபலி தான் அப்படின்ற ஒரு மாற்றம் வரப்போகுதுன்றதை கண் கூட பார்க்க முடியுது, ஏன்னா அவ்வளோ புக்கிங்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த முதல்ல தீவனம் கொடுக்கறது உள்ளே கொடுக்கறது பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இழுத்துக்கும், நம்ம கையால் வந்து தள்ளவே தேவையில்லை, வச்சா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இழுத்துக்கும். கட் பண்ணுறது பார்த்தோம்னா தண்டை வந்து 1/2 இன்ச் சைஸில் அழகாக கட் பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி கட் பண்ண தீவனத்தை தள்ளுறது வந்து ஒரே இடத்துல தள்ளிடும். இது ப்ளோயர் டைப்பாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறதுனால எல்லா பக்கம் இறைக்காது. அப்போ நம்ம ஒரே இது ஏதோ பாத்திரத்தில் சேர்க்கணும், இல்லை ஒரு ரப்பர் இதில் சேர்க்கணும் அப்படின்னாலே சேர்த்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்கான ஒரு ஆள் வச்சு தனியாக இது பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது பிளேடு பார்த்தா ரொம்ப ஹார்டன் ஸ்டீலு, ஹார்டன் பண்ணி ஹைகிரேட் ஸ்டீலை போட்டிருக்கோம் அப்படின்றதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து அது வந்து தேயவே தேயாது. ரெகுலராக நம்ம வந்து சாணம் பிடிக்கணும் அப்படின்ற தேவையுமே இருக்காது. இது வந்து நமக்கு கியர்ஸ் அப்படின்றதுல எனர்ஜி லாஸ் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அதனால தான் மோட்டர்லேருந்து வர்ற அத்தனை பவருமே கட்டிங்க்கு டைரெக்டாகவே இது வந்து யூஸ் பண்ணுது. அது இல்லாமல் சேஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் ஏதாவது நமக்கு இந்த தீவனம் ஏதாவது உள்ளே போகிறதோ இல்லை ஏதாவது குழந்தைங்களோ பெண்களோ கை வைக்கிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபுல் சேஃப்டியாக இருக்குது. மிஷினே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால நம்ம இடத்த அடைச்சிக்காமல் இதை வந்து வச்சிட முடியும். அது மட்டும் இல்லாமல் வீலும் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து நம்ம ஈஸியாக வந்து இது பண்ண முடியும். மண் தரையிலேயே கூட நம்ம ஈஸியாக அதை வந்து மூவ் பண்ணிட முடியும். மோட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 வருஷம் வாரண்டி இருக்குது. மோட்டரில் என்ன ஸ்பெஷல்னால் 180 வோல்டேஜ் உள்ள லோ வோல்டேஜில் கூட இந்த மோட்டர் வந்து 100% வந்து ரன் ஆகுங்க. ஏன்னா நம்ம அதுபடி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஒரு ரூரல் ஏரியாவில் ஏதாவது கிராமப்புறங்களில் தான் ஓடப்போகுது. அப்போ அங்கே வோல்டேஜ் அந்த ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றது எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு இதுதான் அப்படின்றதுனால தான் இதை லோ வோல்டேஜ்லேயும் எந்தவித
பாதிப்பும் இல்லாமல் அது ஓடக்கூடிய மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ பெல்ட் ஏதாவது லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து பெல்ட்டை மாற்ற தேவையில்லை, அதை ஈஸியாக வந்து நகர்த்துறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இதிலேயே நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்புறம் மெயின்டெனன்ஸு, மிஷினை வந்து வாங்கிறது அப்படின்றதையும் தாண்டி மெயின்டெனன்ஸ் அப்படின்றதையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதில் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேரிங்க்கு வந்து கிரீஸ் வைக்கணுங்க, அதை தவிர இதில் வேறு எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாது. அது இல்லாமல் இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில வாங்கிட முடியும். இது மிஷினே ரொம்ப சின்னது, காம்பேக்ட் அப்படின்றதுனால மிஷின் விலையே ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்றப்போ ஸ்பேர்ஸ் எப்படிங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போகுது, அதனால ஸ்பேர்ஸ் விலையும் ரொம்ப ரொம்ப கம்மியானதான். நமக்கு இது பெருசாக செலவு வைக்கிற ஒரு மிஷினாக இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி ஒரு சாஃப் கட்டருக்கு என்னெல்லாம் தேவை, என்னென்ன எதிர்பார்ப்போ அத்தனையுமே இது செய்யும். அது மட்டும் இல்லாமல் அவுட்புட்டு ரொம்ப முக்கியமாக பார்க்குற இது எவ்வளவு வெட்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 HP ஃப்ளைவீல் அது கொடுக்குற அவுட்புட்டை விட இது வந்து ஜாஸ்தியாக தான் கொடுக்கும். ஏன்னா இது குறிக்கோள் என்னவோ அதை மட்டும்தான் செய்யுது, தேவையில்லாத எந்த வேலையும் இது செய்யறதில்ல. இப்படி இருக்கே இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கே இதோட விலை வந்து ஏதாவது ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா இல்லைங்க, இது வந்து 19,800 ரூபா GST மோட்ரு எல்லாத்தையுமே சேர்த்து வருது. அதிலிருந்து இப்போ உடனடியாக புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் 2,000 ரூபா ஆஃபரில் 17,800 ரூபாய்க்கு ஃபைனல் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸும் கொடுத்துட்டு இவ்வளோ கம்மியான விலையில் கொடுத்துட்டு இது வந்து நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நாங்கள் நினைக்கல. அதனால தான் இது பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மெனக்கெட்டு இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தா ஒரு 20,000க்குள்ள ஒரு சாஃப் கட்டர் அப்படின்றதே நம்ப முடியாத அளவுக்கு தான் இந்த டிசைனுமே பண்ணியிருக்கோம். அப்போ 5 HP அவுட்புட் வருது, இவ்வளோ விலை இவ்வளோ கம்மியாக இருக்குது, அதுவும் இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்றப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்போ உடனடியாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வாங்கிட வேண்டியதானே. இதை வாங்கி உங்கள் பண்ணை மேன்மேலும் வளர எங்களது வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.